நம்ம தல அஜித்தவர்கள் என்ன தான் ரசிக மன்றரை கலைச்சாலும் கூட ரசிகர் மேலேயும் பொது ஜனங்கள் மேலேயும் அவருக்கு வந்து அளவு கடந்த அக்கறை இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரசிக மன்றத்தை கலைச்சதே காரணம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பால் ஊத்துறேன் தேன் ஊற்றுறேன்னு சொல்லி கட் அவுட்லேருந்து கீழே விழுந்து நிறைய ரசிகர்கள் உயரப்பெலாம் ஏற்பட்டுருக்கு இது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களோட தொடர்பை முழுசாக துண்டிச்சா கூட எங்கேயாவது பொது இடத்துல பார்த்தா ரசிகர்களோட ஃபோட்டோ எடுத்துக்குவார் அதுதான் அஜித்தோட ஸ்டைலு அது மட்டும் கிடையாது மக்களுக்கு அவ்வப்போது நல்ல தரமான அதாவது ஆரோக்கியமான விஷயங்களை வந்து அறிவுரையாக சொல்லுவார் அவருடைய மேனேஜர் சுரேஷ் மூலம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க உயிர் கவசம் தான் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்லாம் வந்து அவர் மூலம் வந்து பயங்கரமாக வந்து அட்வைஸாக பண்ணுவார் கிட்டத்தட்ட அப்படி ஒரு அறிவுரையை வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காது ரொம்ப முக்கியம் ஏன்னா காதுல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா காது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த பிரச்சனை அதிக சத்தங்களை கேட்டுட்டு இருக்கிறதாலேயே தலையில அடிபடுதாலும் சரி மருத்துவத்தில் வேற ஏதாவது எஃபெக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது ஏற்படும் தயவு செஞ்சு காதை பாதுகாத்துக்குங்க அதை உடனடியே கவனிக்க சின்ன விஷயம் தானே அப்படின்னா அலட்சிய விட்டுறாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம அஜித் அவர்கள் அவருடைய சுரேஷ் சந்திரா மேனேஜர் பாத்தீங்களா அவர் மூலம் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது அப்படியே சுரேஷ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டரில் வந்து பதிவிட்டுருக்காரு அஜித்தோட இந்த அக்கறையான அறிவுரையை வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அஜித்தையும் பாராட்டிட்டு இருக்காங்க ஸோ அஜித்தோட இந்த நல்ல மனசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்பாக தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்